செகுலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல நெடுமாறன் அவர்கள் ஐயா அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. பர்சனலா எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அப்புறமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் எப்படி பாக்குறேன்னா, ஒரு தமிழ் தேசியவாதியா, ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆதரிக்கிறவரா, விடுதலை புலிக்கு ஆதரவா நின்னவரா, இப்படிதான். ஏன்னா திராவிடத்தை வலிமை எதிர்த்து அதுக்கு எதிரான பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இல்லைன்னா சொல்லல, இருக்கு. நான் இருக்கு திராவிடத்தை எதிர்த்து புத்தகங்கள் இருக்கு தானே, திராவிடத்தை எதிர்த்து இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் அவரு ஒன்னு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம், ஏன்னா அதைதான் இங்க எதிர்க்கிறோம். இந்தியா கூட்டணியில யார் முக்கியமாக இருக்கு, மெஜாரிட்டியா இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா காங்கிரஸ். அவங்க தமிழர்களுக்கு என்ன பண்ணாமல் தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம்ல, ஏன் அவரு இந்தியா கூட்டணி கொடுத்துருக்காரு? இதுல என்ன, இது அரசியல் இருக்கா, மிரட்டப்படுறாரா? நீ சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஐயா பழனிடுமாறனை பத்தி நம்ம சில வார்த்தைகள் சொல்லித்தான். ஐயா பழனிடுமாறன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தமிழ் தேசியவாதிகள்ல ஒருவர், மூத்த தமிழ் தேசியவாதி. அதை நம்ம முழுசா சொல்லி ஆகணும். இந்திரா காந்தியால தன்னுடைய மகன் என்று வர்ணிக்கப்பட்டவர். இந்திரா காந்தி பல நேரங்கள்ல அப்படி சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா கமல்நாத்தையும் மூத்த மகன், மூணாவது மகன்றாங்க இவங்களையும். என்ன கேட்டா பழனிடுமாறன் வந்து அந்த நேரத்துல அந்த மதுரையில தாக்கப்பட்ட நேரத்துலாம் காப்பாத்தினாரு, அதனால மூத்த மகனுடைய உயிரை காப்பாத்தினாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. எதுக்காக தெரியல, ஆனா மூத்த மகன் சொல்லியிருக்காங்க. உண்மை அது நல்ல வார்த்தை. அது ஒரு அம்மாவா சொல்றதுல தப்பு இல்லை. இந்திரா காந்தி அவர்களும் ஒரு தாய் தானே. அந்த விதத்துல வந்து ஐயா பழனிடுமாறன் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து பின்பு தமிழ் தேசிய உணர்வால ஏற்று அதனால வந்த உருவாகாத இந்து தேசியமும் இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசமும் ஒரு புத்தகம். இன்னைக்கு வரைக்கும் திராவிடத்திற்கு சவால் விடக்கூடிய புத்தகம். திராவிட கருத்துக்கள் நிறைய அதுல இருக்கு, ஆனால் அது அவருடைய சிந்தனையும் கூட. அதையும் நம்ம வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. அதே நேரத்துல பெருந்தலைவர் காமராஜர், கவியரசரின் காவலர், தமிழர் இழந்த மண், இப்படி நிறைய புத்தகங்களை எழுதுன ஒரு நல்ல ஒரு தலைவர். தமிழ் தேசிய ஆளுமை அப்படின்றது அவர் மாதிரி இன்னொருத்தர் வர்றது ரொம்ப கடினம்தான். மாப்போசி ஐயா ஆதித்தனார், கே.ஆர். விஸ்வநாதனுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு சமகாலத்துல பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடியவர் யாருன்னா ஐயா பழனிடுமாறன், தோழர் தியாகு போன்றவர்கள் தான். இதுல தோழர் தியாகுவும் ஐயா பழனிடுமாறனும் இந்தியா கூட்டணி ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல நிறைய கடுமையான விமர்சனங்கள் வருது. எனக்கு அதுல உள்ளபடியே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. நம்ம ஐயா சுபவி அவர்களுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருந்தோம், அதை நம்ம கடைசியா சொல்லுவோம். இப்ப என்னன்னா, முதல்ல வந்து ஐயா பழனிடுமாறன் வந்து என்ன விஷயம்ன்றத தெளிவா சொல்லியிருந்தோம். அவர் வந்து தஞ்சாவூர்ல அந்த முள்ளிவாய்க்கால் மன்றம் பற்றியும், அதுக்கு பக்கத்துல தமிழர் தேசிய முன்னணின்ற அவருடைய அந்த கட்சி, அவருடைய இயக்கமா கட்சியா, அதனுடைய தலைமை செயற்குழு கூட்டம் தஞ்சாவூர்ல நடைபெறுது. அதுல வந்து ஐயா பழனிடுமாறன் தலைமை, அந்த தலைமையை இயக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்னா, மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் எதிர்காலத்தில் நம் நாட்டில் ஜனநாயகமே நிலவாது, பாசிச சர்வாதிகார இந்துத்துவ ஆட்சி நிலைநிறுத்தப்படும், சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுவர், சமஸ்கிருத மொழியும் பண்பாடும் திணிக்கப்படும், மனித உரிமைகள் துச்சமாக மதிக்கப்பட்டு தூக்கி எறியப்படும், எனவே பாஜக கூட்டணி அடியோடு முறியடிக்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரி, இப்போ ஐயா அவருடைய அந்த கருத்தை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமாங்கிறது ஒரு இடத்துல இருக்கட்டும். சுபவி அவர்கள் வந்து 2002 தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றும் திராவிடத்தை எதிர்த்தும் பேசிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அவர் ஒரு மேடையில் பேசுறாரு, ஏன் திராவிடத்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்குறார். திராவிடம் என்பது இல்லாத இருப்பது, செத்துருச்சு, அது ஒரு இல்லாத போலி அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. கொள்கையை மாற்றி பேசினால் நானும் பிணத்திற்கு ஒப்பாவேங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துல அவர் பேசியிருக்காரு, பேசிட்டாரு. இப்போ அவர் கொள்கை இழந்துட்டாரா? நம்ம அவர் என்னன்னு சொன்னோம், அவர் வாழக்கூடிய பிணம். நானே விமர்சிச்சிருக்கேன். இப்போ ஐயா பழனிடுமாறனுக்கும் அந்த தத்துவம் பொருந்தும் என்றால் அது உறுதியா பொருந்தும். எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நான் வந்து சுபவி அவர் அளவுக்கு ஐயா பழனிடுமாறன் தாழ்த்தி எல்லாம் யோசிக்க விரும்பல். ஏன்னா அவர் பணத்துக்காக விலை போறவர் கிடையாது. இல்ல, 2009 பின்பும் அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறவர் தான். எனக்கு அதுல எந்த மாற்றமும் கேக்குறேன். ஒரு பெருங்கூட்டத்தையே திரட்டிக்கிட்டு நான் போய் ராமேஸ்வரம் கடல்ல இறங்கி நான் இலங்கைக்கு போறேன்னு போன ஒரு மனுஷன், ஒரு மிகப்பெரிய அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் நினைச்சிருந்தா தமிழ் தேசிய அரசியல் களத்துல இப்போ நாம் தமிழர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா இன்னும் மேலும் ஒரு பலம் கூடியிருக்கும், இன்னுமே ஒரு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு.
ஆனா எதுக்காக காங்கிரஸ் ஆதரிக்கணும், தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஆதரிக்கணும் அப்படின்னு எதுக்காக அந்த மனநிலைக்கு போனாரு? இல்ல நிறைய பேர் வந்து ஐயா பழனிடுமாறன் வந்து அண்ணாமலை கூட நின்று அந்த நினைவேந்தல் நடத்தினப்பெல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்ப நிறைய பேர் அவர் விமர்சிச்சாங்க, அவர் வந்து வெளில போயிட்டாரு அப்படி இப்படி. நான் என்ன கேக்குறேன்னா, அன்னைக்கு விமர்சிச்சவங்க யாருன்னா இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க, குறிப்பாக திமுக. திமுக அன்னைக்கு அண்ணாமலை பக்கத்துல பழனிடுமாறன் நிக்கிறாரு, பழனிடுமாறன் சங்கி ஆயிட்டாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக வந்து திமுகவுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்காரு. இப்ப அவர் இன்னைக்கு அவர் என்ன வாங்க, எனக்கு அது ஒரு கேள்வி. அன்னைக்கு அண்ணாமலை கூட நின்றுட்டாரு, அதனால அவர் சங்கி ஆயிட்டாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரேன்ட்டார், அப்ப அவர் என்ன ஆயிருக்கு? அது ஒரு கேள்வி. நான் அன்னைக்கு ஐயா அண்ணாமலை அவர்களை வந்து கூடதான் நின்னாரு, ஆதரிக்கலாம் ஒண்ணும் செய்யல. அப்படி நின்னப்பே நம்ம என்ன நினைச்சோம்னா, பாஜகவிடமோ அண்ணாமலையிடமோ அல்லது ஒட்டுமொத்த பாஜகவிலேயோ அல்லது தமிழக பாஜகவிலேயோ ஒரு கொள்கை மாற்றம், ஒரு நிலைப்பாடு மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஈழம் தொடர்பான விஷயங்கள்ல வந்திருந்தால் ஒருவேளை நம்ம அவர்கள் பக்கத்துல போனாலும் ஒரு சிறு நியாயம் இருக்கும். அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள், அதனால நாங்களும் அந்த பக்கம் இன்னைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிறு நியாயம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த நியாயம் அன்னைக்கு அவருக்கு இல்ல. அவர் பெரிய ஆதரிக்கல, அதனால நம்ம அதை ஒரு பெரிய விமர்சனமா எடுத்துக்கல. எல்லாரும் மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன், அது மேலாம் யோசிக்கல. ஆனால் இன்று அவர் பண்ணியிருக்கிறது பெரும்பிழை. ஏன்னா பாஜக வந்து கொள்ளுகின்ற, கொள்ள துடிக்கின்ற, கொள்ள நிற்கின்ற துரோகி எதிரி என்றால் காங்கிரஸ் ஏற்கனவே கொன்று நம்முடைய ரத்தத்தை சகதி போல உடம்பில் பூசி இருக்கும் ஒரு கொலைகார பாதல். திமுக ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, அது ரெண்டு பேரும் வேணாம். அதுல அவன் காட்டி கொடுத்தவன் இவன் நம்மளை கொலை பண்ண, இவன் எதிரி அவன் துரோகி, ரெண்டுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. ஆக நீங்க எதிரி பக்கத்திலயும் துரோகி பக்கத்திலயும் போய் நிக்கிறீங்க. எதிரியும் துரோகியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, எதிரியும் துரோகியும் கூட்டணி அமைச்சவங்க கிட்ட போய் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க யாருன்ற கேள்விய தமிழ் தேசியத்தளம் கேட்கத்தானே செய்யும். மாப்போசி அவர்கள் மேல எல்லாத்துக்கும் மரியாதை. ஆனால் 60 வயதுக்கு மேல அவருடைய முதுமையில் அவருடைய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அவர் தனக்கான இடத்தை தேடி திமுக அதிமுகன்னு மாறி மாறி போனதுக்கு பிறகு அவர் மேல மரியாதை இருந்துச்சு, ஆனா அவருக்கு அந்த பழைய மதிப்பு இல்லை. இல்ல, நான் என்ன கேக்குறேன், எதுக்காக தமிழ் தேசியத்தை இப்போ கரண்டா வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த நாம் தமிழர் இருக்கு, ஏன் ஆதரவு கொடுக்கல? சீமான் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல நாம் தமிழர் கட்சி மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல தமிழ் தேசியத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சா? ஐயா பழனிடுமாறன் அவர்களுக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை, அதுக்கு மேலதான் என்னத்த சொல்றது? வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஐயா வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு. யாருக்கு நான் சொல்றேன், மக்களவை தேர்தலில் தன்னுடைய ஆதரவுக்கு யாரு என்பது தொடர்பாக தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் பழனிடுமாறன் சொல்லியிருக்காரு. புதன்கிழமை அவர் வெளியிட்ட அறிக்கை, கொள்கை கோட்பாடு குறைந்தபட்ச வேலை திட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமையாமல் பதவியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்ப சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன்பாக உருவான இக்கூட்டணிகள் தேர்தலுக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலையை மறுப்பதற்கு இல்லை. காங்கிரசுடைய அரசியல்வாதிகளே அவருக்கு தெரியும், நாளுக்கு நாள் மத்தியில் அதிகாரங்கள் குவிக்கப்படும் போக்குக்கு எதிரான எதிராக உண்மையான கூட்டாட்சியை உருவாக்க ஒன்று திரள வேண்டிய மாநில கட்சிகள் பிளவுபட்டதோடு அல்லாமல் மாநில சுயாட்சிக்கு எதிரான பாஜக காங்கிரஸ் கட்சிகளுடன் கைகோர்த்து நிற்கும் அவலத்தையும் காண்கிறோம். பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், காவிரி படுகை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தல், இந்திய ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழை ஆக்குதல், ஏழு தமிழர் விடுதலை, கச்சத்தீவு மீட்பு, ஈழத்தமிழர் துயர்துடைத்தல் போன்ற மத்திய அரசின் அதிகாரத்துக்குட்பட்ட பிரச்சனைகள் குறித்து திராவிட கட்சிகள் தங்களின் தேர்தல் அறிக்கைகளில் ஊறுகின்றனவே தவிர இவை குறித்து பாஜக காங்கிரஸ் கட்சிகள் எத்தகைய வாக்குறுதியையும் அளிக்க மறுக்கின்றன. பாஜக காங்கிரஸ் கட்சிகள் மத்தியில் ஆட்சி அமைக்க இரு திராவிட கட்சிகளும் ஆதரவு தந்தும் ஆட்சியில் அமைச்சர் பதவிகளை பெற்றும் இருந்தன. மேற்கண்ட பிரச்சனைகளை அப்போது தீர்க்க எதுவும் செய்யவில்லை. தமிழகத்தின் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்றன. நிர்வாகத்தில் லஞ்சமும் ஊழலும் பெருகியுள்ளன. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் தமிழகம் மந்தேரிகளின் வேட்டைக்காடாக மாறிவிடும். மதவெறி தலைவிரித்தாடும் அபாயத்திலிருந்து நாட்டை காக்க வேண்டிய கடமை மக்களுக்கு உண்டு. அதை உணர்ந்து வாக்களிக்க தவறினால் ஜனநாயகம் மறைந்து சர்வாதிகாரம் தலை தூக்கும் என்பதில் ஐயமில்லை. தமிழ், தமிழர், தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவும் அவற்றுக்காக தொடர்ந்து போராட உறுதியும் தமிழ் தேசிய உணர்வும் கொண்ட வேட்பாளர்களை தேர்வு செய்து வாக்களிக்க வேண்டும் என்று ஐயா பழனிடுமாறன் சொல்லியிருக்கிறார். April 4, 2019 அன்று வந்த அவருடைய அறிக்கை, போன மக்களவை தேர்தலுக்கு ஐயா பழனிடுமாறன் கொடுத்த அறிக்கை தான் படிச்சேன். இப்ப அதுல கடுமையா எதிர்க்கிறாரு ரெண்டு கட்சி. ஆமா, ரெண்டு கட்சினா ரெண்டு கட்சி மட்டும் கிடையாது, நாலு கட்சி.
காங்கிரஸ் பாஜக அவங்களுக்கு கூட்டணி அதுல கொடுத்த திமுக அதிமுக வலுவா எதிர்க்கிறாரு. அப்புறம் என்ன கட்டாயம் இல்லன்னா இப்போ அண்ணா திமுக தனியா இருக்காங்க சொல்லி அண்ணா திமுகவும் ஆதரவு கொடுத்துருக்கலாம், எதுக்கு என்ன கட்டாயம் திமுக? அவரே ஒரு நம்பல், அதுக்கு மேல வேற என்ன இருக்கு? ஒரு எனக்கு என்ன இருக்குன்னா கடைசி காலகட்டம் நம்ம கொள்கையை சமரசம் பண்ணிப்போம் நம்ம ஏன் பகைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரா? இல்ல முதுமையில வந்து நிறைய பேருக்கு வரும், ஈவராவுக்கு வந்து இளமையிலே இருந்தது, கடைசியில அவரு எதுவும் பண்ணாரு, இந்திரா காந்திக்கு பயந்து எனக்கு நாடு எல்லாம் வேணாம் அப்படின்னாரு, நாடு வேணும் பாரு அப்புறம் வேணும் பாரு. சோ அதே மாதிரிதான் இவரு பெரியார தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொள்கை வலு அப்படிங்கறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது என்ன பண்றது, அது அவங்களுடைய கொடுமையான காலகட்டம், அதுக்கு ஒண்ணு சொல்றது இல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் ஐயா பல்லடமாரன் அப்படி மாறிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், ஐயா பல்லடமாரன் அவர்களை விமர்சிக்கக்கூடிய அந்த தகுதி அந்த நிலை அந்த வயதுங்கிறது நமக்கு சத்தியமா கிடையாது. நான் முழுமையா ஒத்துக்கிறேன்ப்பா. நான் ஒன்னே சொல்ல விரும்புறேன், ஐயா 2016ல் ஐயா 2019 மக்களவை தேர்தலுக்கு கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை நான் ஆதரிக்கிறேன். இப்ப 2019 தேர்தல் அறிக்கை நான் அந்த தேர்தல் நிலைப்பாட்டை நான் ஆதரிச்சா 2024 நிலைப்பாடும் அதுதான். 2024ல் ஐயா மாறி இருக்கார், நான் மாறல. தெளிவா இருக்க இல்லையா? தெளிவுபடுத்தினா நான் மாறல, ஐயா மாறிட்டாப்ல. இப்ப மாறாத நான் சரியா ஐயா சரியா நீங்களே யோசிக்கணும்ப்பா. உன்னுடைய கருத்தை நீ சொல்லணும். எனக்கு பெருசா எனக்கு தெரியல. இப்ப சுபவி அவர்கள்னா சரி ஓகே நம்ம பேசலாம், அவர் அடிக்கடி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இருப்பாரு. சரி, ஐயா பொறுத்த வரைக்கும் நான் இப்ப விசாரிச்சேன், நீக்குள்ள அதை பத்தின செய்தி நிறைய பேருட்டு விசாரிச்சேன், நிறைய பேர் நல்ல கருத்துல தான் சொல்றாங்க. எப்பா அவர் ரொம்ப தீவிரமான ஆளுப்பா, தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப அவர் முக்கியமான ஆளுப்பா, அவர் தேவை. அவர் இப்போ தமிழ் தேசியத்துக்கு இப்ப நாம் தமிழர்கள் ஆதரவு கொடுத்திருந்தா இன்னுமே அரசியல் கட்சிகள் மத்தியில வலுவான ஒரு கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாகி இருக்கும். பட் அவர் இப்போ வழி மாறி போயிருக்கதா எங்களுக்கு புரியல அப்படின்னு அவங்களும் விமர்சனம் பண்ணல. அவங்களும் சொன்ன வார்த்தை எங்களுக்கு புரியல, என்ன ரீசன் தெரியல, மேபி பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேணா இந்த இடத்துல வந்து நான் ஐயா பழனிடுமாறன் அவர்கள் எழுதுனா ஒரு புத்தகத்தை ரெண்டு புத்தகத்தை வந்து நினைவு கூறணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு புத்தகம் நாடகம் முடிந்தது வேடம் கலைந்தது. நீ என்ன பண்ற, அது புக்குடைய போட்டோ வந்து அப்படியே போட்டு மக்கள்கிட்ட காமிச்சிடற. அப்புறமா கருணாநிதியின் கபட நாடகம் ரெண்டுமே ஐயா படந்து வரேன். ஆனா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அது நல்லா இருக்கு. நாடகம் முடிந்தது வேடம் கலைந்தது. இப்ப அந்த வார்த்தைகள் வந்து ஐயா பழந்தமா இருந்துக்கு, அவர் அவ்வளவு மோசமானவர் இல்ல, ஆனா கருணாநிதிக்கு பொருந்தோம். அந்த வாசகத்தை ஐயா பழனிடுமாறன் மறக்காமல் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஐயா பழனிடுமாறனுடைய அந்த புத்தகங்களை படிங்க, அது அவரே நீங்களே படிங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஐயா ஞாபகப்படுத்தணும், வயசான சிலருக்கு மறதி வர்றது ஞாபகம் படிச்சுக்கணும். மற்றபடி ஐயா பழனிடுமாறன் அவருடைய கடந்த காலத்தை நான் ஆதரிக்கிறேன், நிகழ்காலத்தை நான் சொல்லுறதுல அந்த புக்கு ஏதாவது லிங்க் எது இருந்தா கொடுங்க, நான் ரெண்டுத்தையுமே அனுப்பி விடுறேன், ரெண்டுத்தையுமே மக்களுக்கு காமிக்கிறேன். போட்டோ போட்டுறேன், லிங்க் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டு விடுறேன், வாங்கி படிச்சுக்கிட்டோம். உறுதியா? ஓகே. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லுங்க. ஐயா அவர்களுடைய அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நீங்க இதுக்காக யார் ஆதரிக்கிறீங்க? என்ன காரணம் என்ன நோக்கம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து செக்குலர் நேயர்களுக்கும் நன்றி.